ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காண்டி கிஃப்ட் வாங்க போனோம். இந்த கடையை பார்த்தோம் அப்படின்னா அண்டர் கிரவுண்டில் இருக்க மாதிரி தான் இருக்குது. இந்த கடையோட அட்ரஸ் பார்ப்போம், பாலாஜி டாய்ஸு. இந்த கடை வந்து அப்ராக்சிமேட்டாக எங்கே இருக்குது அப்படின்னா, பெரியார்லேருந்து வந்தோம் அப்படின்னா தங்கமயில் பக்கத்தில் வந்து லெஃப்ட் சைடில் பக்கத்துலேயே ஒரு ரோடு போகும், அந்த ரோட்டில் வந்தோம் அப்படின்னா பாலாஜி டாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த கடையை அப்படியே பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த கடையில் வந்து கிஃப்ட்ஸ்லாம் வந்து ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருக்குது. இங்கே வந்து கிஃப்ட் இருக்குது, டாய்ஸ் இருக்குது, வேலண்டைன்ஸ் டே கொடுக்குற மாதிரி இருக்குது, மேரேஜ் கிஃப்ட்ஸு, பர்த்டே கிஃப்ட்ஸு, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இங்கே கொஞ்சம் கிஃப்ட் ஐட்டம் மட்டும்தான் டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. நம்ம என்ன கிஃப்ட் வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு சொன்னோம் அப்படின்னா உள்ளேருந்து ஃப்ரெஷ் பீஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துறாங்க. அதுலேயும் டேமேஜ் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு குவாலிட்டி செக் பண்ணிட்டு தான் தராங்க. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா குட்டீஸ் விளாட்றதுக்கு டாய்ஸு, காரு, சாஃப்ட் டாய்ஸு, அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அப்புறம் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு கொடுக்குற மாதிரி கிச்சன் ஐட்டம்ஸு கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்காங்க. சைடில் வந்து கிறிஸ்டல் கிஃப்ட்ஸு, மிரரு, ஃபோட்டோ ஃப்ரேமு, ஸ்டாச்சுலேயே வந்து உடன் ஸ்டாச்சு இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. இதில் வந்து நம்ம சைஸ் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இதிலே வந்து பெரிய சைஸ் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா அதுவும் வந்து எடுத்துகிட்டு வந்து தராங்க. அதில் வந்து இப்போ என்னென்ன கிஃப்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்க்கலாம். கடை வந்து சின்னதாக இருக்கிறதுனால சில கிஃப்ட் ஐட்டம் வந்து பாக்ஸ்லேயே வந்து டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டாச்சுஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதில் வந்து இந்த சின்ன திருப்பதியாக இருக்கிறது வந்து 500 சம்திங் சொன்னாங்க. இதுலேயே வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் கொடுங்கன்னு கேட்டோம், அதை எடுத்து காமிச்சாங்க. இது வந்து ஒரு 800 சம்திங் சொன்னாங்க. அதோட இன்னொரு கிஃப்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னோடய பையன் வந்து அவனுக்கு பிடிச்சதெல்லாம் கிஃப்டை வாங்கலாம்னு சொல்லிட்டு அவனும் ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக எடுத்தான். இந்த அவன் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் பாருங்கள். அதுக்குள்ளே நாங்களும் ஃபங்க்ஷனுக்குரிய வந்து கிஃப்ட்லாம் வந்து செலக்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கு வந்து இப்போ இந்த கிஃப்ட்டை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வீட்டில் போய் காமிக்கிறோம். அதுக்குள்ளே வந்து பேக் பண்ணிட்டாங்க, அதனால தான் வந்து வீட்டில் வந்து காமிக்கிறோம்னு சொன்னேன். ஸோ இப்போ வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு வந்து அந்த கிஃப்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். நாங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி ஃபஸ்ட்டு வாங்கியிருந்தோம். கிஃப்ட் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறக்காண்டி நல்லா கவர் பண்ணி பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது வந்து 2-in-1 யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று மிரராக யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் ஃபோட்டோஸ் வச்சு ஃப்ரேமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஃபெசிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோட்டோ ஃப்ரேம் கீழே ஒரு பட்டன் இருக்குது. இந்த ஆன் பண்ணோம் அப்படின்னா லைட் வந்து ஆன் ஆகுது. ஃபோட்டோஸ் இன்சர்ட் பண்ணி இல்லைந்து லைட் வந்து வேணும் அப்படின்னா ஆன் பண்ணிக்கலாம். இதில் ஃபோட்டோஸ் வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா அப்படியே பேக் சைடு ஒரு ஓப்பன் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி லைட் வந்து ஆன் பண்ணிக்கலாம். இதோட வந்து ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இதோட கனெக்டரும் வந்து கீழே இருக்குது, நம்ம வேணால் சார்ஜ் வந்து போட்டுக்கலாம். ரெண்டு கிஃப்ட் வாங்கினதில் ஒரு கிஃப்ட்டு வந்து காமிச்சு, இப்போ வந்து இன்னொரு கிஃப்ட் வந்து என்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணால் கிஃப்ட்டை பேக் பண்ணுறதுக்கு அந்த ரேப்பர் ஷீட்டு, அப்புறமேட்டு இந்த போ வைக்கிறதுக்கு அந்த இது கொடுத்துருந்தாங்க, அப்புறம் வந்து கார்டு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இந்த கிஃப்ட்டும் எந்த டேமேஜும் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி அதுக்குரிய ரேப்பர் போட்டு நல்லா பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்போ நான் என்ன கிஃப்ட் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம அங்கே திருப்பதி படம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியே வந்து ராதா கிருஷ்ணா படம் மாதிரி போட்டு வாங்கியிருந்தோம். இந்த கிஃப்ட் பார்க்கும்போது நல்லா அழகாக கிராண்டாக இருந்தது. ஃபினிஷிங் ஒர்க்கும் வந்து நல்லா இருந்துச்சு. அப்படியே வாலில் மாட்டினோம் அப்படின்னா நல்லா கிராண்ட் லுக் தருது. ஸோ இந்த கிஃப்ட்டு வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். ஸோ இது மேரேஜ் கப்புளுக்கும் இது வந்து பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த கடை வந்து உங்களுக்கு வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி காமிச்சிருந்தோம். இந்த கடையோட அட்ரஸும் கொடுத்துருக்கோம். இந்த கடையில் வந்து நீங்கள் கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னா போய் வாங்குங்க. இந்த கடையில் வந்து ப்ரைஸும் வந்து ரீசனபிளாக தான் இருக்குது. உங்களுக்கு கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னா இந்த கடையை போய் விசிட் பண்ணி பாருங்கள்.
இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.